ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி களி எப்படி செய்கிறது பார்க்கலாமா அதுவும் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி எடுத்து தண்ணியை வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளே மாவை கரைச்சிக்கலாம் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒன்று கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நான் மாவை கரைக்கிறேன் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நான் விஸ்க் வச்சு கரைக்கிறேன் நீங்கள் கரண்டியில் கூட கரைச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கரைக்கணும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க மாவை நீ பாருங்கள் நான் நல்லா கரைச்சிட்டேன் இப்போது எனக்கு எந்தவித கட்டிகளும் இல்லை இந்த மாதிரி கரைச்சாதான் நமக்கு கழிக்கின்றும் போது ஈஸியாக இருக்கும் இப்போது மாவு திக்காக இருக்குது ஸோ நான் இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிறேன் மொத்தம் டோட்டலாக ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் மூணு கப் தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் அப்போ ஒரு கப் மாவுக்கு மொத்தம் அஞ்சு கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்போது நான் சூடு பண்ண மூணு கப் தண்ணியிலேருந்து ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுட்டேன் பத்தில்னா ஊற்றிக்கலாம் இப்போது விடாமல் மாவை ஊற்றிக்கிட்டே கரண்டி வச்சு கிளறிட்டேயே இல்லைனா கட்டி விழுந்துடும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது நல்லா கலக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்குங்க அப்போ தான் கட்டிகள் விழாமல் இருக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கட்டி விழுந்துடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க நான் ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சேன் இல்லையா அந்த தண்ணியை நான் சீக்கவே இல்லை ரெண்டு கப் தண்ணியிலே நான் கலக்கிட்டேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தம் டோட்டலாக எனக்கு நாலு கப் தண்ணி ஆச்சு ஒரு கப் மாவுக்கு நாலு கப்பு தண்ணி கட்டி விடுற மாதிரி இருந்தால் லைட்டாக அந்த மாதிரி அழித்து விடுங்க சரியாயிரும் நான் ஆல்ரெடி ராகி அடை வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதே மாவு தான் இது அதாவது கேழ்வரகோட கம்பு சேர்த்து அரைச்ச மாவு கேழ்வரகு கம்பு ரெண்டுமே நம்ம சேர்த்து மாவு அரைச்சிருக்கோம் ஸோ இது ரெண்டுடைய பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இதே ஸ்டேஜில் இறக்கிடலாம் ரொம்ப கட்டியாக வேணாம் இந்த ஸ்டேஜில் இறக்குனா தான் ஆற இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும் இப்போது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக ப்ரவுன் சுகர் அதாவது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க நாட்டு சக்கரை தான் நல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போது தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இது வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அவங்களுடைய இடுப்பு எலும்புகள் எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும் அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க அதாவது குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு களி மேலே கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி தேங்காய் பூ போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நாட்டுச்சக்கரை போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் அப்புறம் இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு வச்சு கூட நம்ம இதில் சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ